சிம்மராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வருகிற நவம்பர் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். சனியோடு சேர்க்கை பெற்று இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான அற்புதமான பலனை அள்ளித்தரப்போகிறார். இந்த ரிஷபராசி 9ஆம் இடத்திலே இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை யோக பலன்களை செய்வார் என்பதை தெல்ல தெளிவாக பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்தளவு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அடுத்து ரோகிணி நட்சத்திரம் பாதம் 1, பாதம் 2, பாதம் 3, பாதம் 4, அதை கடந்து மிருகசீரிடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இப்படி 9 பாதங்களை கொண்ட ரிஷபராசி நேயர்கள் இந்த 9ஆம் இடத்தினுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகிற பாக்கியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய யோக குரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பது நிச்சயம். ஆனால் சென்ற வருடம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு போதுமான முன்னேற்றத்தை தரவில்லை, கஷ்டத்தை பல வகையில் கொடுத்தார், இன்னல்களையும் துன்பங்களையும் அவ்வப்பொழுது உங்களை பயமுறுத்தினார் என்பதும் உண்மை. அஷ்டம குரு ஏற்கனவே அஷ்டம சனி, அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அந்த நேரத்தில் அஷ்டம குரு, அதையும் தொடர்ந்து ஒரு வருடகாலமாக பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு சாதுரியமாக கடந்து வந்துவிட்டீர்கள். இனி இருள் நீங்கி விடியற்காலை இனி வெளிச்சமாக அதிர்ஷ்ட தேவதை உங்களை நோக்கி நிச்சயம் வருகின்ற சூழ்நிலை ஆரம்பமாகிவிட்டது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க குரு பார்த்தால் கோடி புண்ணியம். குரு 5ஆம் பார்வையாக ஜென்மராசியை, ரிஷபராசியை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்க்கிறது. ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 9ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறது. ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த 1-5 ராசிக்கு திரிகோணம் பெற்ற இடமாக இருப்பதால் குருவினுடைய பார்வை மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. குரு 9ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மை, குரு 1-5 பார்ப்பதும் ரொம்ப சிறப்பு. 3ஆம் இடத்தை பார்ப்பது ஓரளவுக்கு சிறப்பு. இப்படி தன்னுடைய ஜென்ம ராசியை குரு பார்க்கிறபோது உடல் தோற்றங்கள் நல்ல முறையில் சந்தோஷத்தை கொடுக்கின்ற அளவு, அனைவராலும் பாராட்டக்கூடிய அளவு உடல் தோற்றம் உங்களை நல்ல முறையில் கொண்டு சேர்க்கும். பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உடல் தோற்றம்
ஒரு அழகான தோற்றமாக இந்த வருடம் மாறுவதற்கும் மற்றவர்கள் வியந்து பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனுடைய வீட்டை பார்ப்பதால் செல்வ செழிப்பான சூழ்நிலைகள் உருவாகும். நல்ல நல்ல அழகான வண்ண வண்ண ஆடைகளை நீங்கள் உடுத்துவீர்கள். ஒரு அதிர்ஷ்டகரமான ஆடைகள் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை ஜென்மராசியில் விழுவதால் ஞானிகள் மகான் சித்தர்கள் போன்றவர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாம் பார்வையாக குரு கன்னிராசியை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த அறிவாற்றலை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய அறிவாற்றலால் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள். பண வருமானம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நிச்சயம் வரும். கல்வியில் முன்னேற்றம், விவசாயத்துறையில் முன்னேற்றம், படிக்கின்ற மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பார்கள். உயர்கல்வியை அடைவதற்குரிய அனைத்து பொருளாதார வசதிகளும் எளிதாக கிட்டும். ரிஷபராசிக்காரர்கள் எட்டிலே பட்ட கஷ்டங்கள் நிச்சயம் ஒன்பதாம் இடத்திலே இருக்காது. அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆகவே குருவை வியாழக்கிழமை நன்கு வழிபட்டு அந்த குரு கடாட்சத்தை இறையாற்றலை மேன்மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான காலம். இரண்டு வருடமாக ஏற்பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு வருடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை அதிர்ஷ்டத்தை நிச்சயம் அடைவீர்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ரிஷபராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு சுறுசுறுப்போடு அனைத்து துறையிலும் அனைத்து வேலைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வெற்றியை லாபத்தை அதிர்ஷ்டத்தை பெறுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.